நூல் பற்றிய என்னுடைய பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு மூன்று சின்ன சின்ன மகிழ்வான செய்திகளை இந்த அரங்கில் முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். நேரடியாக எனக்கு வகுப்படுத்ததில்லை என்றாலும் நான் பச்சையப்பன் கல்லூரியில் நான் கவிஞர் வைரமுத்து, லேனா தமிழ்வாணன் போன்றவர்களெல்லாம் மாணவர்களாக இருந்தபோது ஐயா மூபிப்பா அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியின் ஆசிரியராக இருந்தார். எனவே என்னுடைய ஆசிரியரினுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் என்பது முதல் மகிழ்ச்சி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ இதே தலைப்பில் இதே பொருளில் நானும் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். இது திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ். நான் எழுதியிருக்கிற புத்தகத்தினுடைய பெயர் திராவிடம் வளர்த்த தமிழ். எனவே ஒரே சிந்தனையில் ஆசிரியரை பின்பற்றி நான் வருகிறேன் என்பதும் இன்னொரு மகிழ்ச்சி. 3வதாக, இன்றைக்கு நான் 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறேன். ஆனால் எழுத தொடங்கிய காலத்தில் அல்லது எழுத பழகிய காலத்தில் 47 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை தட்டி கொடுத்து என் முதல் நூலை வெளியிட்ட பாரி நிலையம் இந்த நூலையும் வெளியிட்டிருக்கிறது. எனவே பாரி நிலையத்தினுடைய அந்த விழாவில் கலந்து கொள்வதிலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சரி, திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் என்றும் திராவிடம் வளர்த்த தமிழ் என்றும் பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் என்றும் நாம் எதற்காக நூல்களை எழுத வேண்டியிருக்கிறது? திராவிட இயக்கம் தமிழை வளர்த்ததென்று மறுபடியும் நாம் சான்றுகளோடு எடுத்து காட்ட வேண்டிய தேவை வந்திருக்கிறதா? திராவிட இயக்கம் தமிழை வளர்த்தது என்பது ஒரு பாரி பெரிய கொடை வள்ளல் என்பதைப் போல தெளிவான செய்தி இல்லையா? திராவிட இயக்கம் தமிழ் உணர்வை ஊட்டியது என்பது திருவள்ளுவரும் கம்பரும் மிகச்சிறந்த கவிஞர்கள் என்பது போல ஒரு ஆழமான வெளிப்படையான உண்மை இல்லையா? கம்பன் புலவன் என்பதற்கு நாம் சான்றுகள் காட்டி நூல் எழுத வேண்டுமா? அப்படித்தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் தமிழ் உணர்வை, தமிழ் மொழியை, தமிழ் மொழியினுடைய பல்வேறு பிரிவுகளை வளர்த்தது என்பதற்கு நூல் எழுத வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதே எனக்கு பெருமைக்குரியதாக இல்லை, வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. எதனால் இது நேர்ந்திருக்கிறது? ஆரிய திராவிட போரை மிக கவனமாக தமிழ் திராவிட போராக மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய தலைமுறையில் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இது ஒன்றும் புதிதில்லை. எப்படியெல்லாம் எதிர்ப்புகள் நமக்கு வந்தன என்பதை இந்த நூலில் பேராசிரியர் மூபிப்பா அவர்கள் 2வது இயலில் விளக்கியிருக்கிறார். இந்த புத்தகம் 12 இயல்களை கொண்டதாக ஒரு தோற்றம் அளித்தாலும் அடிப்படையில் 3 இயல்கள்தான். திராவிட கருத்தியலும் திராவிட இயக்கமும் என்பது முதல் இயல். இந்த ஆதிக்க உணர்வுகளை, மொழிக்கும் இனத்துக்கும் எதிரான ஆதிக்க உணர்வுகளை எப்படி திராவிட இயக்கம் எதிர்கொண்டது என்பது 2வது இயல். பல்வேறு துறைகளுக்கு தமிழில் எப்படியெல்லாம் மேம்பாட்டிற்கு திராவிட இயக்கம் பணியாற்றியது என்பது 3வது இயல். அந்த 3வது இயலை அவர் 10 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். ஆசிரியர் அவர்கள் படித்து காட்டியதைப் போல அந்த 10 பகுதிகளை மிக நுட்பமாக எந்தெந்த துறையில் தமிழுக்கான பணியை திராவிட இயக்கம் ஆற்றியிருக்கிறது என்பதை அவர் பட்டியலிட்டு கவிதை தமிழில் தொடங்குகிறார். கவிதை தமிழ், மேடை தமிழ், உரைநடை தமிழ், இதழியல் தமிழ், புதினத்தமிழ், சிறுகதை தமிழ், நாடகத்தமிழ், திரைத்தமிழ், அறிவியல் தமிழ், ஆட்சித்தமிழ் என்று 10 பிரிவுகளாக அவற்றை பிரித்து ஒவ்வொரு துறை சார்ந்த இடத்திலேயும் எப்படியெல்லாம் திராவிட இயக்கம் அந்தந்த துறையில் மொழி வளர்ப்புக்கு பாடுபட்டிருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஏதேனும் ஒரு துறை விட்டு போயிருக்கிறதா என்று நான் நினைத்து பார்த்தேன். நீங்கள் எண்ணி பார்த்தால் 10 துறைகளும் வந்து விட்டன. புதினம், சிறுகதை, நாடகம், திரை என்று இலக்கியங்கள் வந்தன. அறிவியல் வந்திருக்கிறது, இதழியல் வந்திருக்கிறது, ஆட்சி தமிழ் வந்திருக்கிறது. விட்டு போயிருக்கிறதா என்றால் ஆம், ஆன்மீக தமிழ் விட்டு போயிருக்கிறது. ஆன்மீக தமிழுக்கு திராவிட இயக்கம் அப்படி ஒன்றும் கொடை கொடுக்கவில்லை என்பது வருத்தமில்லை. அதுதான் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் ஊறி நின்றதற்கான அடிப்படை காரணமும் என்பதை ஏற்க வேண்டும். ஏனென்றால் நேற்றைக்கு கூட சொன்னேன், ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம் என்பது ஆன்மா என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. தன்னை பற்றிய சிந்தனை ஆன்மீகம். இதில் இருக்கிற 10 துறைகளும் சமூகம் பற்றிய சிந்தனைகள். சமூக சிந்தனைகளுக்கு திராவிட இயக்கம் எல்லா விதமான உதவிகளையும் செய்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நூல் எடுத்து காட்டுகிறது. இதற்கு அடுத்ததாக நீங்கள் உள்ளே போனால் எதிர்ப்பு உணர்ச்சியில திராவிட இயக்கம் சரியாக இருந்திருக்கிறது. எதை எதிர்த்திருக்கிறது? ஆரியத்தை எதிர்த்திருக்கிறது. என்றைக்காவது தமிழை திராவிட இயக்கம் எதிர்த்திருக்கிறதா? தமிழுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறவர்களை பார்த்து நான் திருப்பி கேட்கிறேன், தமிழுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்யவில்லை? திராவிட இயக்கம் என்ன செய்யவில்லை என்பதை யாராவது எடுத்து சொல்ல முடியுமா? ஆட்சி அதிகாரத்திலும் சரி, இலக்கியத்திலும் சரி, அல்லது மொழியியல் துறையிலேயும் சரி, எல்லா இடத்திலும் திராவிட இயக்கம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை முதல் இயலில் ஒரு பெரிய பட்டியல் போட்டு பேராசிரியர் மூபிப்பா அவர்கள் காட்டியிருக்கிறார். எங்கே தொடங்கிற்று,
திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு எப்படி வளைந்து வளர்ந்தது, இன்றைக்கும் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எதனால் வருகிறது என்றால், திராவிடத்தால் தான் தமிழ் அழிந்து போய்விட்டது. திராவிடம் இந்த மண்ணில் நிலை கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் தமிழ் தேசிய உணர்வு வளரவில்லை என்று நெஞ்சுக்கு நிரம்ப பொய்களை சேர்த்து கொண்டு சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிற காரணத்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மேல்தளத்தில் இருக்கிற அண்ணன் துரைமுருகன் போன்றவர்களுக்கு இந்த செய்திகள் கீழே இப்படி கரையான் போல ஒரு அரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களினுடைய கவனத்திற்கு கூட வராமல் இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி, இங்கே வந்திருக்கிற நம்முடைய கல்லூரி மாணவர்கள் போன்ற இளைஞர்களுக்காக நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால், திராவிடம் தமிழை அழித்து விட்டது. யாராவது எங்காவது சான்று சொல்ல முடியுமா? திராவிடம் என்கிற சொல்லை கொண்டு வந்து தமிழக அரசியலில் தமிழ் மொழித்துறையில் மிகப்பெரிய தமிழுக்கான பின்னடைவை பெரியார் ஏற்படுத்தினார் என்று சொல்கிறார்கள். மிக கவனமாக அச்சப்பட்டு கொண்டு இதனை கொண்டு வந்தவர் பெரியார் என்கிறார்களே, எங்காவது உங்களுக்கு அதற்கு சான்று உண்டா? திராவிடம் என்கிற சொல்லை எல்லீசிலிருந்து ஐயா அவர்கள் எடுத்து காட்டுகிறார். 1816 1856 கால்வெல், எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், அயோத்திதாச பண்டிதர் திராவிடத்தின் பெயரால் ஒரு இயக்கம் கட்டினாரா இல்லையா? ஏன் அயோத்திதாச பண்டிதரை சொல்லுவதற்கு உங்களுக்கு தயக்கம் வருகிறது? அயோத்திதாச பண்டிதரை சொன்னால் அந்த பிள்ளைகள் கோபப்படுவார்கள் என்றால் எங்கள் பெரியாரை சொன்னால் நாங்கள் கோபப்பட மாட்டோம் என்று கருதுகிறீர்களா? திராவிட இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு உணர்ச்சி இல்லை என்று கருதுகிறீர்களா? எத்தனை பெரிய பொய்களை சொல்லுகிறார்கள். அயோத்திதாச பண்டிதர் 1892 திராவிடத்தின் பெயரால் இயக்கம் தொடங்கியது உண்மைதான், ஆனால் 1906 ஒரு பைசா தமிழன் என்று தான் தொடங்கினார், திராவிடன் என்று தொடங்கவில்லை. பிறகு ஒரு பைசா தமிழன் தமிழன் ஆயிற்று. அதற்கு பின்னால் அவர் திராவிடத்தை முன்னெடுக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு சான்றுகளோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் எடுத்து சொல்லுகிறேன். 1914 அவருடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை திராவிடம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அதற்கான ஒரே ஒரு சான்று, இந்த சான்றினை அவருடைய சிந்தனைகளை நாம் தொகுக்கவில்லை, ஃபாதர் அலோசியஸ் தொகுத்திருக்கிற அயோத்திதாசர் சிந்தனைகள் தொகுதிகளாக இருக்கின்றன, எடுத்து பாருங்கள். முதல் தொகுதியில் 308 பக்கத்தில் இருக்கிற அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். சென்சஸுக்காக அயோத்திதாசர் எழுதிய கடிதம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1911 எடுக்கப்படுகிற போது 1910 டிசம்பர் 14 அயோத்திதாசர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அவர் வேண்டுகோள் ஒன்றை வைத்தார் தமிழ் மக்களுக்கு. என்ன வேண்டுகோள் என்றால், நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வருகிற நேரத்தில் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக சொல்லுங்கள், இந்து என்று சொல்லிவிடாதீர்கள், வேறு பெயர்களை சொல்லாதீர்கள், நாங்கள் சாதி மத பேதமற்ற திராவிடர்கள் என்று எழுதுங்கள் என்று அயோத்திதாசர் சொன்னார். நான் அதற்காகத்தான் ஆண்டினை சொல்லுகிறேன், மாதம் சொல்லுகிறேன், அந்த புத்தகத்தினுடைய பக்கத்தை சொல்லுகிறேன். பொய்யர்கள் எடுத்து பாருங்கள், உண்மையான பிள்ளைகள் எடுத்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். இறுதி வரையிலே திராவிடர்கள் என்று சொல்லுங்கள், சாதி மத பேதமற்றவன் என்று சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப அயோத்திதாசர் சொன்னார். திராவிடன் என்கிற சொல் வேறொன்றுமில்லை நண்பர்களே. அடிப்படையில் 1000 கூட்டங்களில் சொல்லியிருந்தாலும் இந்த இடத்திலும் மறுபடியும் பதிவு செய்கிறேன், திராவிடம் என்பது மொழியை இனத்தை நிலத்தை குறிக்கிற சொல்லாக இருந்தாலும் வரலாற்றில் நடைமுறையில் திராவிடம் என்பது சமூக நீதிக்கான மாற்றுச் சொல்தான். திராவிடம் என்றால் சமூக நீதி என்பதே அதன் அடிப்படை. எனவே சமூக நீதியை போற்றுகிறவர்கள் தமிழை எதிர்ப்பார்களா? அடுத்ததாக சொல்லப்படுகிற செய்தி, அதை எல்லாவற்றையும் மூப்பிப்பா அவர்கள் அங்கங்கே தொட்டு காட்டியிருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு பெரிய புத்தகம் என்றாலும் வரலாற்றின் நோக்கில் இது சிறிய புத்தகம்தான். எல்லாவற்றையும் எழுதிவிட முடியாது. ஒரு 100 கடந்த திராவிட இயக்கத்தின் வரலாற்றை 300 பக்கங்களில் 3000 பக்கங்களில் கூட எழுதிவிட முடியாது. எனவே அடுத்து சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பேரறிஞர் அண்ணா தொடங்கி ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஆங்கிலத்திற்கு தான் இவர்கள் வக்காலத்து வாங்கினார்கள் என்கிறார்கள். அதற்கும் நான் சான்றை தருகிறேன். மிக தெளிவாக 1965 மார்ச் 2 தில்லி மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய அந்த உரைதான் திமுக கழகத்தின் இன்றைக்கும் மொழி கொள்கை என்பதற்காக அந்த வரிகளையே நான் அப்படியே நினைவிலிருந்து சொல்கிறேன். அண்ணா மாநிலங்களவையில் பேசுகிற போது குறிப்பிட்டார், உண்மைதான், ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார், எதுவரையில் என்பதை கவனியுங்கள். வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் கோ ஆஃப் கீப்பிங் இங்கிலீஷ் அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் டில் வி அரைவ் அட் எ ஸ்டேஜ்
when all the 14 national languages become official languages. இதுதான் அண்ணா பேசிய அந்த பேச்சு. நான் ஒரு சொல் கூட மாறாமல் சொல்லுகிறேன். என்ன சொன்னார் அறிஞர் அண்ணா அவர்கள், நீங்கள் ஆங்கிலம் நீடிக்க வேண்டும், ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாக இருப்பதை நாம் ஒரு நாளும் மாற்றிவிடக் கூடாது. எதுவரையில் till we arrive at the stage when all 14 national languages become official languages. இந்தியாவில் எட்டாவது அட்டவணையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற 14 மொழிகளும், அண்ணாவின் காலத்தில் 14, இன்றைக்கு அவை 22, 14 மொழிகளும் தேசிய மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற வரையில் ஆங்கிலம் நீடிக்க வேண்டுமென்றால் என்ன பொருள்? 14 மொழிகளுக்காகவும், வெறும் தமிழுக்காக மட்டுமில்லை, எல்லோருடைய தாய்மொழிக்காகவும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்காகவும் குரல் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம்தான், திமுக கழகம்தான். நண்பர்களே, என்றைக்கும் இந்தியா முழுமைக்கும் வழிகாட்டுகிற இயக்கமாக திமுக கழகம்தான் இருக்கிறது. இப்போதும் நாம் சொல்லுகிறோம், ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லுவது தமிழுக்கு மாற்றாக இல்லை, ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லுவது இந்திக்கு மாற்றாகத்தான். இந்தி தான் நீடிக்கும் என்றால் இந்தியோடு ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர, இந்தியை தவிர இந்தியாவில் இருக்கிற அல்லது குறைந்தபட்சம் இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற எட்டாவது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளையும் நீங்கள் தேசிய மொழிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலம் வேண்டாம். ஆனால் நீ திரும்ப திரும்ப மற்ற மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல ஆங்கிலத்தை நீக்கிவிட வேண்டும் என்று கருதுவதற்கு காரணம், ஆங்கிலத்தை நீக்கிவிட்டால் இந்தி மட்டும்தான் மிஞ்சும். நண்பர்களே, இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலத்தை தாண்டி இந்தி வராமல் தடுப்பதற்கு ஆங்கிலத்தை கேடயமாக மட்டுமே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால்தான் தமிழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையை இப்போது இருக்கிறவர்களால் கூட மாற்ற முடியவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ தெரியாது, அவர்கள் ஒன்றும் அச்சமில்லாமல் பேசுகிறவர்கள் கிடையாது. ஆனாலும் இருமொழிக் கொள்கையை தாண்டி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிற துணிச்சல் எடப்பாடி வரைக்கும் வந்து சேரவில்லை என்றால் அதற்கு திமுக கழகமும் திராவிட இயக்கமும் தான் காரணம். இந்த செய்திகளை எல்லாம் இந்த நூல் நமக்கு விரிவாக தருகிறது. அதற்கு பிறகு தமிழுக்கு எந்தெந்த துறைகளில் திராவிட இயக்கம் என்னென்ன பணிகளை செய்திருக்கிறது, கவிதையில் திராவிட இயக்கம் ஊட்டிய உணர்வுகள், கவிதையின் மூலம் திராவிட இயக்கம் தமிழ் மீது கொண்ட அந்த போர் குணத்தை வெளிப்பாடுகள், இவை அனைத்தும் அங்கங்கே தொட்டு காட்டப்படுகின்றன. முழுமையும் சொல்ல முடியாது. கவிதை தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் அறிஞர் அண்ணாவிடமிருந்து தொடங்குகிறார். பாரதிதாசன் கூட இல்லை, அறிஞர் அண்ணா, பாரதிதாசன், கலைஞர், நாஞ்சிலார் என்று வரிசையாக கண்ணதாசன், பொன்னிவடவன் என்று மிக பலரை, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், மேத்தா, வைரமுத்து வரையில் திராவிட இயக்க உணர்வாளர்கள் எழுதியிருக்கிற கவிதைகளிலிருந்து எவ்வளவு தமிழ் உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது. கவிதை என்பதே உணர்ச்சியின் வெளிப்பாடு தானே. உரைநடைக்கும் கவிதைக்குமான அடிப்படை வேறுபாடு எங்கே இருக்கிறது என்றால் இலக்கணத்திலே இல்லை, யாப்பிலே இல்லை, எதுகை மோனையிலே இல்லை. அது எங்கே இருக்கிறது என்றால் உரைநடை என்பது அறிவு சார்ந்தது, கவிதை என்பது உணர்ச்சி சார்ந்தது. அந்த உணர்ச்சியை ஊட்டிய காரணத்தில்தான் என்னவோ நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் பார்க்கலாம். தொடக்கத்தில் அவர் மேடை தமிழை கூட தொடங்கவில்லை, கவிதை தமிழ் என்று தொடங்குகிறார். கவிதையிலே எத்தனை விதமான உணர்ச்சிகள் ஊட்டப்பட்டிருக்கின்றன, எத்தனை விதமான எதிர்ப்பு அரண்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒரு கவிதையை, பலருடைய கவிதைகளை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லுகிறேன், தமிழ் உணர்வை சொல்லுவதற்கு அவர் ஒரு கவிதையை எடுத்து காட்டுகிறார். என் மொழி தமிழே அந்த எழில் மொழியின் அறிவின் ஆக்கம், என் மொழி தமிழே அந்த எழில் மொழியின் அறிவின் ஆக்கம், என் மொழி தமிழே அந்த எழில் மொழி தேனின் தேக்கம், என் மொழி தமிழே அந்த எழில் மொழி எனக்கு தாய்ப்பால், என் மொழி தமிழே, என் மொழி, என் மனம், எனது எண்ணம், என் செயல் எல்லாம் தமிழ் தமிழ் தமிழே என்று சுரதா எழுதிய அந்த உணர்வூட்டுகிற கவிதை, தருக்கினார் பிரதேசத்தார் தமிழன்பால் என் நாட்டான்பால் வெறுப்புறும் குற்றம் செய்தார் ஆதலால் விரைந்தன்னாரை நொறுக்கினார் முதுகெலும்பை தமிழர்கள் என்ற செய்தி கேட்டின்ப கேணியில் குதிக்கும் நாள் எந்த நாளோ என்று பாரதிதாசன் ஊட்டிய அந்த போர் குணம், வெறுமனே பிரச்சார நெடி இல்லை, மிக அழகான கவிதை நயத்தோடு கூடிய காப்பிய நெடிவுகளும் கூட திராவிட இயக்கத்தினரால் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதற்காக மாதவி காவியத்தில் இருந்து பொன்னிவடவன் எழுதியிருக்கிற அந்த கவிதையினுடைய அழகு, எத்தனை அழகாய் தமிழை திராவிட இயக்கம் கையாண்டிருக்கிறது. கோவலன் கண்ணையை பற்றி எழுதுகிற போது பொன்னிவடவன் எழுதுவார், வீழ்ந்து கிடந்தனள் கோவலன் மார்பினில் வீட்டில் பழுத்த பலா, அதை ஆழ்ந்து ரசித்தது சாடரத்தின் வழி அன்றைக்கு வந்த நிலா என்று எழுதுவார். எனவே வெறுமனே போர்க்குணத்தை ஊட்டுகிற கவிதைகள் மட்டுமல்ல, கவிதைகளுக்கான எழிலோடும் அழகோடும் அது கையாளப்பட்டிருப்பதும் திராவிட இயக்கத்தவர்களாலே தான். இத்தனை உணர்ச்சிகளால் திராவிட இயக்கம் தமிழை வளர்க்கவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? கடைசியாக அறிவியல் தமிழ்
இணைய பல்கலைக்கழகம் யாருடைய ஆட்சியில் தொடங்கப்பட்டது? 1999 2000 இணைய பல்கலைக்கழகம் தொடங்குகிற போது யார் ஆட்சியில் இருந்தார்கள், யார் முதலமைச்சர்? எனவே அறிவியல் தமிழுக்குமான கொடையை தந்தது திராவிட இயக்கம்தான். இப்படி பலவற்றையும் அடுக்கி செல்கிற அந்த புத்தகத்தில் ஓரிரு செய்திகளை மட்டும் வரலாற்றில் மறுபடியும் பதிவாகிற போது, இந்த செய்திகள் பதிவாகிவிட வேண்டுமே என்கிற அந்த ஆதங்கத்தோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன். திரும்ப திரும்ப ஒரு செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, அது எப்படியோ இந்த புத்தகத்திலும் கூட இடம்பெற்று விட்டது. 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட போது முத்தமிழ் காவலர் கியாப்பே போன்றவர்கள் இதனை தமிழர் கழகம் என்று மாற்ற வேண்டும் என கோரினார்கள் என்பது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஆதாரமற்ற ஒரு செய்தி. அதுவும் இந்த நூலிலே கூட பேராசிரியர் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக அப்போது இருந்த முத்தமிழ் காவலர் என்று. இல்லை ஐயா அவர்களே, நானும் சரிபார்க்கிறேன், நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள். 1940 பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து முத்தமிழ் காவலர் விலகிவிட்டார். 1940 அறிஞர் அண்ணா அவர்கள் தான் நீதி கட்சியின் பொதுச் செயலாளர். கியாப்பே அவர்கள் அந்த கூட்டத்திலே தமிழர் கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரவில்லை, அண்ணல் தங்கோ கோரவில்லை. அப்படி சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நான் மாற்று ஆதாரங்களை தருகிறேன். அவர் மணிமேகலை என்னும் ஒரு ஆய்வாளர் கியாப்பே அவர்களை பற்றிய ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கிறார். கியாப்பே அவர்களிடத்திலேயே போய் நேரடியாக இதனை கேட்டபோது அவர் சொன்ன செய்தி, இல்லை நான் தமிழர் கழகம் என்று சொல்லவில்லை, தமிழ்நாடு நீதி கட்சி என்று பெயர் வைக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டேன் என்றார். திரும்ப திரும்ப அவர் மட்டுமில்லை, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன், ராவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் எல்லோரும் கூட நீதி கட்சி என்று பெயர் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீதி கட்சி என்கிற பெயரிலேயே கூட அவர்கள் தொடர்ந்தார்கள். 1944 திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டு விட்டது. ஆனால் 1944 அதனை நீதி கட்சி என்கிற பெயரிலேயே வைத்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அழைத்து அதற்கான வாழ்த்துறையை அவர்கள் கேட்டபோது, அதற்கு அம்பேத்கரினுடைய மிக புகழ்பெற்ற டீ பார்ட்டி ஸ்பீச் என்று பெயர். கன்னிமராவிலே அம்பேத்கர் பேசிய பேச்சு இப்போதும் அந்த பதிவுகள் இருக்கின்றன. அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், நீங்கள் தனியாக நீதி கட்சி என்று நடத்தி கொண்டிருப்பதில் பயனில்லை, பெரியார் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதுதான் நாட்டுக்கு நல்லது என்று அம்பேத்கர் சொன்னார். இதனை அம்பேத்கரிஸ்டுகளும் கூட அதிகமாக வெளியில் சொல்வதில்லை, அதுதான் உண்மை. டீ பார்ட்டி ஸ்பீச் என்பது இப்போதும் இருக்கிறது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதை ஐயா அவர்கள் குடியரசில் எப்படி வேடிக்கையாக எழுதினார் என்றால், இவர்கள்தான் அம்பேத்கரை கூப்பிட்டார்கள், விருந்து வைத்தார்கள், பேச சொன்னார்கள், அவர் இவர்களுக்கு எதிராக பேசினார். இதற்கு பெரியார் அவர்கள் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? சோறு போட்டு உதை வாங்கிய கதை என்று குடியரசில் அந்த தலைப்பு இப்போதும் இருக்கிறது. சோறு போட்டு உதை வாங்கிய கதை என்று இப்போதும் இருக்கிறது. எனவே அதற்கு பிறகு 1948 தான் தமிழர் கழகம் என்கிற கட்சியை, தமிழர் நாடு என்கிற இதழை கியாப்பே தொடங்கினார்கள். அதையும் பேராசிரியர் அவர்கள் சரியாக சொல்லியிருப்பது போல அவரே கலைக்க நேர்ந்தது. எனவே சிலம்பு செல்வரிலிருந்து, ஆதித்தனாரிலிருந்து, முத்தமிழ் காவலரிலிருந்து எதிர்ப்புகளை கொடுத்து, எதிர்ப்புகளை முன்வைத்து, அதற்கு பிறகு திமுக கழகத்தோடு அவர்களும் சேர்ந்து கரைந்தார்கள், திமுக கழகத்தில் அங்கமாக ஆனார்கள் என்பது வரலாறு. நாங்கள் அஞ்சவில்லை. இன்றைக்கு திமுக கழகத்தை, இன்றைக்கு திராவிடர் கழகத்தை, இன்றைக்கு திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறவர்களே, வாருங்கள், உங்களையும் நாங்கள் வரவேற்று ஏற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் நீங்கள் திராவிட இயக்கத்தை எதிர்த்து இந்த மண்ணில் வெற்றி பெற முடியாது. ஒரு நாளும் திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கொள்கையை மாற்ற முடியாது. சமூக நீதி வாழ்கிற வரை, சமூக நீதியின் தேவை இருக்கிற வரை திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வாழும். எங்கள் மூத்தவர்கள் தாங்கி பிடித்த கொடியை என் தோள்கள் தாங்கும். நான் இறக்கும் போது இந்த கொடியை என் அடுத்த தலைமுறை தாங்கும். திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்றும் வாழும். வாய்ப்புக்கு நன்றி. உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வணக்கமாத்த விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.